இந்த படத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா இது ஒரு அருமையான படம். எல்லோரும் சொல்கிற மாதிரி ஹிந்தியில் ஒரு பெரிய சக்ஸஸ் ஆன அந்த படம் ரீமேக் பண்ணுறாங்க. இதில் நானும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப பெருமைப்படுறேன். கடைசியாக இப்போது நான் முதல் படம் தமிழில் பண்ணுற ஒரு உணர்வு எனக்கு இருக்குது. சாருலதா, நான் வந்து பெங்களூரில் ஆரம்பித்து பெங்களூர்லேயே ஆல்மோஸ்ட் 90% அங்கேயே முடிச்சிட்டோம். ரொம்ப நாளாக எனக்கு ஆசை தமிழில் படம் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் கன்னடத்துலேருந்து எனக்கு படம் வரும்னு அங்கே போய் பண்ணிவிடுவேன். இந்த முறை இந்த கோவிட் வந்ததுனால இங்கே தயாரிப்பாளர்களை சந்தித்து பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த மாதிரி கதை சொல்லும்போது வினோத் ஜெயின் சாருக்கு நான் ஒரு கதை சொன்னேன். பார்த்த உடனே எனக்கு என்ன கதை சொல்கிறது, இந்த மாதிரி நேரத்தில் ஒரு சின்ன கதை, ஒரு பேய் கதை, ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிறது, ஒரு 25 நாள் ஷூட்டிங்கு, 2 ரூபாயில் முடிச்சு கொடுத்தேன் சார்ன்ற மாதிரி ஒரு கதை சொல்லலாம்னு நினச்சேன். அவர்கிட்ட பேய் கதை சொல்லும்போது ப்ரொடியூசர் பயப்படணும், அப்போ தான் அந்த கதை அவர் பண்ணுவார். இவரை பார்த்தா பயப்படுற மாதிரியே தெரில, நம்மளே குருன்னு பார்த்துட்டே இருந்தார். அந்த இடத்துல போய் ஸ்பாட்டில் சரி முதல்ல ஒரு காமெடி கதை சொல்லி அவரை கொஞ்சம் சிரிக்க வச்சிடலாம், சிரிப்பு யாரையும் அடக்க முடியாது, சொன்னால் சிரிச்சு தான் ஆகணும். ஸோ சிரிப்பு ஒரு கதை சொன்னேன், சொன்ன உடனே அவர் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சொன்னேன், சார் இது கொஞ்சம் செலவாகும், நான் ஒரு பேய் கதை வச்சுருக்கேன் அதை சொல்கிறேன் சார் அப்படின்னா பேய் கதையும் கேட்டார். கேட்டுட்டு பேய் கதையை ரெண்டாவது பண்ணலாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் முதல்ல சொன்னீங்களே அந்த கதையே பண்ணலாம் அப்படின்னு அவர் எனக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்தாரு. இந்த மாதிரி நேரத்தில் இவ்வளோ பெரிய படத்தை பண்ணுறதுக்கு நம்பிக்கை வைத்து இதை தொடங்கியிருக்கோம் இப்போ தான். அதுக்காக இப்போ எனக்கு தெரியுது நான் இந்த படத்தை பெரிய வெற்றி படமாக ஒரு முதல் படம் பண்ணுற டைரக்டருக்கு எவ்வளோ பொறுப்புணர்ச்சி இருக்கணுமோ அதே உணர்வோடு இந்த படத்தை நான் பண்ணி ஒரு மால் பண்ணி கொடுப்பேன் சார். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. அடுத்தது கதை ஓகே. அதுக்கப்புறம் இது ரெண்டு பேர் தேவைப்பட்டாங்க. நான் சொல்லும்போது சொன்னேன் ஜீவா சார் அண்டு மிர்ச்சி சிவா சார் அப்படின்னு ரெண்டு பேரும் சொன்னேன். அவங்களே எனக்கு எனக்கு உட்கார வச்சார். ஜீவா சார் முன்னாடி உட்கார்ந்ததை சொன்னோடனே ஜீவா சார் வந்து பெரிய ஹீரோ, நான் முதல் படம்ன்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்தது சார். நான் சொன்னோடனே அவர் சீனுக்குள்ளே வந்து இந்த இடத்துல ஒரு பழமொழி வச்சுக்கலாமா, இந்த காம அந்த இதை நான் இப்படி பேசட்டுமா அப்படின்னு எனக்கு ஒரு ரொம்ப அன்பாவும் கதைக்குள்ளேயும். ஸோ ஒரு ஒரு டைரக்டருக்கு இன்னொரு ஒரு ஒரு எழுத்தாளர் எப்படி உதவி பண்ண வரோம் அந்த மாதிரி உதவி பண்ணார். கடைசி வரையே அதே உதவியை நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன் ஜீவா சார். வந்து சிவா சார் நினச்சாலே சரி போகிறேன், எனக்கு தமிழ் படம் பிரச்சனை. அப்போது அவர்கிட்ட நான் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே சிரிக்கிறார் அவர். அப்புறம் வந்து சொல்லி ஃபுல்லாக கதை சொல்லி முடிஞ்சோன்னே, சார் இல்லை சார் எனக்கு சொல்கிறதுக்கு சங்கோஷப்படக்கூடாது இல்லையா, அதனால நான் முன்னாடியே சிரிச்சிட்டேன், இப்போ சொல்லுங்கன்னு சொல்லி நான் முழுக்கதையே சொன்னேன். எனக்கு ஒரு நண்பர் மாதிரி அப்பப்போ ஃபோன் அடிச்சு ஏதோ நான் 25 படம் டைரக்ட் பண்ணிட்ட மாதிரியும் ஒரு பெரிய டைரக்டர் பேசுகிற மாதிரியும் என்கிட்ட பேசுவார். ரொம்ப நன்றி சிவா சார் அந்த அந்த அன்பு எனக்கு கொடுத்ததுக்கு. இந்த படத்தில் நடிச்சிருக்கேன், நடிக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொருத்தராக பேர் சொல்லி நான் சொல்கிறத விட எல்லாருமே பெரிய பெரிய நடிகர்கள். என் கூட இந்த படத்தில் நடிக்கிறீங்க, உங்களுக்கான பாத்திரம் உங்களுக்கான கண்டென்ட் இருக்கும். ஒரு காமெடி நடிகரை கொண்டு வந்துட்டோம் சார் நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த அந்த நடிகருக்கு உண்டான அந்த ஸ்கிரிப்ட் நிச்சயமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் வந்து என்றைக்குமே திரு கே பாக்யராஜ் சார்கிட்டையும் திரு கே எஸ் ரவிக்குமார் சார்கிட்டே நான் வேலை செஞ்சேன். அவங்கள எப்போவுமே நான் அவங்கள ஒரு நன்றியோடு இந்த இடத்துல நினைத்து பார்த்துக்கொள்கிறேன். என்னுடைய குடும்பம், நண்பர்கள், என் கதைக்கு உதவுனவங்க எல்லாரும், எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து இப்போ தான் சார் முதல் படம் பண்ணுறேன். என் என்டையர் மீடியா இதில் எந்த வானொலி ஆகட்டும், தொலைக்காட்சி ஆகட்டும், இணையதளமாகட்டும், என் மொத்த ஊடகங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு வெற்றி படமாக இதை மாற்றுறதுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் சார். நன்றி, வணக்கம்.